நேயர்களுக்கு வணக்கம். மீன ராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி எவ்விதமான பலன்களை தரும் என்பதை விளக்கி இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். குரு பெயர்ச்சி என்பது இந்த மாதம் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 1:23 மணிக்கு பத்தாமிடமான தொழில்ஸ்தானம் அவர் சொந்த வீட்டிலே இருந்து பெயர்ச்சியாகி மகர ராசியான 11ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த 11ஆம் இடம் ராசி அதிபதியும் குருவுதான். ஆக ராசியிலே சந்திரன் இருப்பது ஒரு மேன்மையான பலன். காரணம் என்ன என்றால் தேய்பிறை சந்திரனாக பலருக்கு அமையக்கூடும். அவ்வாறு தேய்பிறை சந்திரன் குரு வீடுகளான தனுசு மீனத்திலே இருந்தால் சுபச்சந்திரன் என்று ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆக சந்திரன் குரு வீட்டுகளிலே இருப்பது மிகவும் உன்னதமான பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு என்றுதான் ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி ராசி அதிபதியான மீன ராசி அதிபதியான குரு தற்போது 11ஆம் இடம் என்ற லாபஸ்தானம் ஆதாய ஸ்தானத்திற்கு பெயர்ச்சி ஆகி வருகிறார். இவ்விதமான பெயர்ச்சி ஆட்சி பெற்ற சனியோடு இணைகிறார். ஆட்சி பெற்ற சனியோடு இணைவதால் நீசம் பெறக்கூடிய குரு நீசபங்க ராஜயோக அமைப்பை பெறுகிறார். இவ்விதமான அமைப்பு என்பது மீன ராசி நேயர்களுக்கு ஒரு பொற்காலம். காரணம் லாபஸ்தானம் ஆதாயஸ்தானம் அடிக்கடி பண வருமானம், தொழில் செய்பவர்களுக்கு தினசரி பண வருமானம், மற்றவர்களுக்கு அடிக்கடி பண வருமானம் தரும் ராசி 11ஆம் ராசி. அடுத்து 11ஆவது இடம் பொதுவாக அனைத்து கிரகங்களும் இருக்கலாம் என்று ஜோதிட ஆதிகால சுவடி நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. பகை கிரகங்கள் கூட இருக்கலாம். அந்த கிரகங்கள் நீசப்பெற்ற கிரகம் ஒன்று மட்டும்தான் 11ஆம் இடத்திலே இருக்கக்கூடாது. தற்போது நீச பங்க ராஜயோகத்தை தரக்கூடிய குரு 11இலே இருப்பது உயர்தரமான ஒரு அமைப்பு. நல்ல ராஜயோக அமைப்பை மீனராசி நேயர்கள் இந்த காலகட்டத்திலே பெறுவார்கள். அதன் மூலம் செய்துள்ளில் மூலம் தினசரி அடிக்கடி பண வருமானத்தை பெற்று நல்ல உன்னதமான ஒரு நிலையை பெறக்கூடிய காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் மீனராசி நேயர்களுக்கு. அடுத்து பொதுவாக 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம் ஆதாயஸ்தானம் என்று சொல்லப்பட்டாலும் உபஜயஸ்தானங்களிலே ஒன்றாக வருகிறது. உபஜயஸ்தானங்கள் என்று 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஜோதிட மூல நூல்களிலே. உபஜயஸ்தானங்கள் வலுப்பெற்றால் ஜாதகன் செய்யும் காரியங்கள் எல்லாம் வெற்றியிலே முடியும் என்று ஜோதிட மூல நூல்கள் விளக்கம் அளிக்கின்றார். எனவே எந்த காரியத்தை எடுத்தாலும் அதிலே வெற்றி நிச்சயமாக ஜாதகர்களுக்கு உண்டு. அடுத்து குரு 11ஆம் இடத்திலே இருக்கும்போது தனலாபத்தை மட்டுமல்ல புதிய சொத்துக்கள் சேர்க்கை, அடுத்து ஆபரணங்கள் சேர்க்கை, செல்வம் ஐஸ்வர்யங்கள் சேர்க்கை அனைத்தையும் தரும் என்பதுதான் ஜோதிட மூல நூல்களுடைய கருத்து. ஆக 11இலே தனியாக குரு இருந்தால் வருமானத்தை சுருக்கி விடுவார். ஏதாவது கிரகங்களோடு இணைந்திருந்தால் 11ஆம் இடம் வலுப்பெற்று அதிகமான பண வசதியை ஜாதகர்கள் பெற முடியும் என்று ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி மீனராசி நேயர்களுக்கு லாபஸ்தானம் ஆதாயஸ்தானமான 11ஆம் இடத்திலே ஆட்சி பெற்ற சனியோடு இணையக்கூடிய நீசபங்கம் பெற்ற ராசி அதிபதி சனி உன்னதமான ஒரு பொற்காலமாக மாற்றி இந்த குருபெயர்ச்சி காலகட்டம் ஓராண்டிலே மீன ராசி நேயர்களுடைய அந்தஸ்து செல்வ வசதி அனைத்தையும் உயர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து குருவினுடைய பார்வைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது ஜோதிட மூல நூல்களிலே. குரு எந்த ராசியிலே இருக்கிறாரோ அந்த ராசியிலே இருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் ஆகிய இடங்களை பார்ப்பார் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் பார்வையாக
மூன்றாம் இடத்தை பார்க்கலாம். மூன்றாம் இடம் என்பது உபஜய ஸ்தானம். ஏற்கனவே சொன்னேன், 3, 6, 10, 11 உபஜய ஸ்தானங்கள் வெற்றி தரக்கூடிய இடம். ராகுவுக்கு ஸ்தான பலம் தர வேண்டிய இடம். ராகு 3, 6, 11 இருந்தால் உன்னதமான யோக பலன்களை தருவார். எதிரிகள் போட்டியாளர்களை ஜெயிக்கக்கூடிய வல்லமை ஆற்றலை தருவார். நல்ல உடல் திடகாத்திரத்தை தருவார், யோகத்தை தருவார் என்றெல்லாம் ஜோதிட மூல நூல்களிலே ஸ்தான பலம் பற்றி ராகு கேதுகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமான அமைப்பிலே நட்பு ராசியான ரிஷபத்திலே சுக்கிரனுடைய சிஷியர்கள் என்று ராகு கேது பல சுவடி நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்விதமான அமைப்பிலே நட்பு கிரகமான சுக்கிரனுடைய ரிஷப ராசியிலே மூன்றாம் இடம் ஸ்தான பலம் பெற்று அமரக்கூடிய ராகுவை குரு பார்ப்பது என்பது உன்னதமான யோக பலன்களை ஜாதகர்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த குருபெயர்ச்சி காலகட்டம். மீன ராசி நேயர்களுக்கு தைரியம் வீரியம் அதிகமாக இருக்கும், போட்டியாளர்களை ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்கும், நல்ல யோக பலன்களை பெற்று ஜாதகர்கள் முன்னணியாக இருக்க முடியும். பத்திரிகை, தொலைக்காட்சி, டிவி, யூடியூப் போன்ற பல்வேறு விளம்பர நிறுவனங்கள் மூலமாகவும் அவர்கள் செய்யும் சாதனைகள் வெளிவரும் என்றெல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக 11ஆம் இடம் லாபஸ்தானத்திலே நீசபங்கம் பெற்ற குரு, வலுப்பெற்ற குரு, 3ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு யோகம். நல்ல பொற்கால கட்டம் இது மீனராசி நேயர்களுக்கு. அடுத்து குரு 7ஆம் பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடம் கடகராசியை பார்க்கிறார். சந்திரனுக்கு வீடு கொடுத்திருக்கிறார், அவர் சந்திரனுடைய வீடை பார்க்கிறார். சந்திரனம் நீர் ராசி மீனத்திலே இருக்கிறார். நீர் ராசி 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். புத்திர பேரு இல்லாதவர்களுக்கெல்லாம் புத்திரம் கிடைக்கும், புத்திசாலித்தனமும் அறிவாற்றலும் கூடும், சாஸ்திர அறிவுகள் அதிகமாக பெறுவார்கள், செய்யும் காரியங்களிலே நல்ல புகழும் செல்வமும் கிடைக்கும். ஆக இவ்விதமான அமைப்பு பூர்வ புண்ணிய ஸ்தானம் குரு பார்ப்பதால் வலுப்பெறுகிறது. 5ஆம் இடம் என்பதும் அடிக்கடி பண வருமானம் தரும் பணவர ஸ்தானங்களிலே ஒன்று. அடிக்கடி பண வருமானமும் கொடுக்கும். ஒரு பணவர ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய குரு மற்றொரு பணவர ஸ்தானத்தை பார்ப்பது என்பது ஒரு உயர்ந்த அமைப்பு. 2, 5, 8, 11 ஆகிய 4 ராசிகள் அடிக்கடி அல்லது தினசரி பணம் தரும் பணபர ஸ்தானங்கள் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவ்விதமான ஒரு சிறந்த உயர்ந்த அமைப்பு ராசி 5ஆம் இடத்தை நேயர்களுக்கு, 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது மீன ராசி நேயர்களுக்கு உன்னதமான பொற்கால கட்டம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். 5ஆம் இடம் என்பது காதலை பற்றியும் சொல். காதலர்கள் எல்லாம் ஒன்று கூடி திருமணம் செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் தான். இவ்விதமான நிலையிலே குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும், குரு பார்க்க கூடி நன்மை கிடைக்கும் என்ற பழமொழிகள் கூட சுவடிகளிலே எழுதப்பட்ட பழமொழிகள். அடுத்து குருவினுடைய 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது கலத்தரஸ்தானம். கலத்தரஸ்தானம் என்றால் மனைவியை முக்கியமாக குறிக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் வெகு தூர பிரயாணங்களை சொல்லும். ஆக மனைவியை மீது அன்பு செலுத்தக்கூடிய காலகட்டம். மனைவியை விரும்பக்கூடிய பொருள்களை எல்லாம் வாங்கி தந்து நல்ல இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் மீனராசி நேயர்களுக்கு இந்த குருபெயர்ச்சி காலகட்டம். திருமணம் தடைபட்டவர்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடும் காலகட்டம் இந்த குருபெயர்ச்சி காலகட்டம் மீனராசி நேயர்களுக்கு. ஆக 7ஆம் இடம் நண்பர்கள் மூலமாகவும் தொழில் கூட்டாளிகள் மூலமாகவும் வெகு தூர பிரயாணத்தையும் ஜாதகர்களுக்கு தந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை, இல்வாழ்க்கையை உருவாக்கி தரும். இதிலே சந்தேகத்துக்கு இடமில்லை. அடுத்து சனி, குருவோடு இணைந்த சனி கெடுபலனை தரமாட்டார். குருவோடு இணைந்த கிரகமும், குரு ராசியிலே இருக்கக்கூடிய கிரகமும், குரு பார்வையை பெறும் கிரகமும் தீய பலன்களை தரமாட்டார்கள் என்பது ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற விதி. அந்த விதிகளின்படி கண்டிப்பாக 7ஆம் இடம் வலுப்பெறுகிறது.
மனைவி ஸ்தானம் ஒழுப்பெறுகிறது. இல்லற வாழ்க்கை துணை மூலம் சாதனைகளையும் சலுகைகளையும் பெற்று உன்னதமான நல்ல காலத்தை இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்திலே மீன ராசி நேயர்கள் பெறுவார்கள் என்பதிலே சந்தேகத்துக்கு இடமில்லை. சனி மீன ராசியையே பார்க்கிறார், சந்திரனை பார்க்கிறார். ஆக குரு வீடிலே குருவோடு இணைந்து குருவீடை பார்ப்பது என்பது ஒரு அதிர்ஷ்டம்தான், அதிலே சந்தேகத்துக்கு இடமில்லை. அடுத்து ராசி என்பது மீன ராசி என்பது நீர் ராசி. கடகராசி பூர்வ புண்ணிய ஸ்தான கிரகம் ஐந்திலே இருக்கிறார். ஐந்து கூடையவன் ஒன்னிலே இருந்தாலும் ஒன்னுக்குடையவன் ஐந்திலே இருந்தாலும் ராஜயோகம் என்று ஜோதிட மூல நூல்களிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நீர்கிரகமான சந்திரன், நீர் ராசி கிரகமான சந்திரன் நீர் ராசியிலே இருப்பது வெளிநாட்டு தொடர்புகளையும் ஜாதகர்களுக்கு உருவாக்கித்தரும் என்பதை நேயர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்து சனியனுடைய ஏழாம் பார்வை, குருவோடு இணைந்த சனியனுடைய ஏழாம் பார்வை ஐந்தாம் இடத்திற்கு இருக்கிறது. அதிகமான சாஸ்திர அறிவை பெறக்கூடிய காலகட்டம், நல்ல புத்திர பெயர்கள் உறுதியாக உருவாகக்கூடிய காலகட்டம், புத்திரர்களால் புகழும் அதன் மூலம் நல்ல பெருமையும் பெறக்கூடிய காலகட்டம். ஆக புத்திரர்கள் கல்வி அறிவிலே சிறந்தவர்களாக விளங்குவார்கள், ஒழுக்க செயலர்களாக இருப்பார்கள். காரணம், குருவோடு இணைந்த சனி பார்வை உன்னதமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவடைகிறது. அடுத்து சனியுடைய பத்தாம் பார்வை எட்டாம் இடத்துக்கு இருக்கிறது. எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் என்று ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுள் காரக கிரகம் சனி, இண்டிகேட்டர் லாங்குவிட்டி. ஆக சனி ஆயுள் ஸ்தானத்தை பார்ப்பது தீர்க்கமான ஆயுள், நல்ல ஆரோக்கியமான நிலையை இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்திலே ஜாதகர்கள் பெறுவார்கள். அடுத்து சனி இருப்பது லாபஸ்தானம், ஆதாயஸ்தானம். எட்டாம் இடம் என்பதும் பணபரஸ்தானம், பணமும் தரும் ஆயுள், ஆயுள் ஸ்தானம் என்று பெயர். அதே நேரத்திலே நாலு ராசிகள் சொன்னேன், 2, 5, 8, 11 பணவரஸ்தானங்கள். பணபரஸ்தானத்தை ஒரு பணபரஸ்தானத்தில் இருந்து சனி பார்ப்பதால், அதுவும் தனது உச்ச ராசியை பார்ப்பதால் உன்னதமான பண வருமானங்களை பெற்று நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய நிலை ஜாதகர்களுக்கு உருவாகும். புதிய சொத்துக்கள் சேரும், ஐஸ்வர்யங்கள் செல்வங்கள் சேரக்கூடிய காலகட்டம் இந்த குருபெயர்ச்சி காலகட்டம் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து, அடுத்து கேது ஒன்பதாம் இடத்திலே இருக்கிறார். கேது ஒன்பதாம் இடம் என்பது திரிகோண ராசி, யோகஸ்தானம், பாக்கியஸ்தானம். ஜோதிட சாஸ்திரத்திலே சமஸ்கிருதத்திலே ஒரு பழமொழி சொல்லப்பட்டிருக்கு, சனிவத்து ராகு குஜவத்து கேது என்று. குஜன் என்றால் செவ்வாய். செவ்வாயினுடைய வீட்டிலே கேது இருப்பது செவ்வாய் இருந்தால் என்ன பலனை தருவாரோ அதே பலனை கேது தருவார் என்பதுதான் இந்த சமஸ்கிருத பழமொழியினுடைய அர்த்தம். ஆக குஜனை போன்ற பலனை தரக்கூடிய கேது அவரது பலனை செவ்வாய் இருந்தால் ஒன்பதாம் இடத்திலே ஆட்சி பெற்றிருந்தால் எவ்விதமான பலனை தருவாரோ அந்த பலனை தருவார். ஆக செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றால் அசையா சொத்துக்களை தரக்கூடிய கிரகம், வீரதீர பராக்கிரமத்தை தரக்கூடிய கிரகம். ஆக அசையா சொத்துக்கள் கேது இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்திலே மீனராசி நேயர்களுக்கு பெற்றுத்தருவார். இம்மூவல் ப்ராப்பர்டிஸ், அசையா சொத்துக்கள் என்றால் கட்டிடங்கள், வீடுகள், நிலம், காடு, தோட்டம் போன்றவற்றை எல்லாம் பெறக்கூடிய காலகட்டம். ஆக இந்த குருபெயர்ச்சி என்பது 100% முன்னேற்ற பலனை மீனராசி நேயர்களுக்கு தரும் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து, இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூபிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தனை ஜோதிட கருத்து வீடியோக்களும் ஆதிகால மூல நூல்களின் கருத்துக்களை தொகுத்து நேயர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நேயர்கள் தவறாமல் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.